வெல்கம் டு குயின் பீடியா. தெனாலிராமனுடைய நகைச்சுவை கதைகளை பத்தி தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே தெனாலிராமன் யார் அப்படிங்கறத பத்தியும் அவருடைய நகைச்சுவை கதை ஒன்ன பத்தியும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, நீங்க எடுத்து செக் பண்ணிக்கோங்க. தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில விகடகவியா இருந்து மக்களையும் மன்னரையும் ரொம்பையும் நகைச்சுவையோடையும் ரொம்ப சிந்திக்கிற மாதிரியான நிறைய கருத்துக்களையும் சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனைக்குள்ள போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. இப்போ நம்ம அரண்மனைக்குள்ள தெனாலிராமன் எப்படி போனாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் அரண்மனைக்குள்ள இருந்த ராஜகுருவை எப்படி தெனாலிராமன் பழி வாங்கினாரு அப்படிங்கறது தெரிய வரும். தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில எப்படியாவது நுழையணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. பல நாட்கள் அந்த ஊர்லயே தங்கி முயற்சித்தும் அரசரை கடைசி வரை அவரால் பார்க்கவே முடியல. எப்படியாவது அரசரை பார்த்தே தீரணுங்கிற முயற்சியில திரும்பவும் அந்த ஊர்லயே தங்க தொடங்கினாரு. தினமும் அரண்மனைக்கு போறதும் திரும்ப வர்றதுமா இருந்தாரு. ஒரு நாள் வித்தைகள் செய்து வேடிக்கை காட்டுற வித்தைக்காரனை தெனாலிராமன் சந்திக்கிறாரு. வித்தைக்காரனும் அரசர்கிட்ட தன்னோட வித்தைகளை காட்டி பரிசுகளை வாங்குற எண்ணத்தோட இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. தெனாலிராமன் வித்தைக்காரனோட சேர்ந்து எப்படியாவது அரண்மனைக்குள்ள போகணும்னு முடிவெடுத்தாரு. அதனால வித்தைக்காரனோட சேர்ந்து தன்னையும் ஒரு வித்தைக்காரன் போலவே காட்டிக்கிட்டாரு. வித்தைக்காரனும் அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னிலையில பல வித்தைகளை செய்து காட்டி அங்குள்ள எல்லாருமே மகிழ்விச்சுட்டு இருந்தான். அரசரும் அந்த வித்தைகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சு போக வித்தைக்காரனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசளிக்கிறாரு. வித்தைக்காரன் அந்த பரிசை வாங்குறதுக்கு முன்னாடி தெனாலிராமன், அரசே, இவனை விட வித்தையில நான் வல்லவனா இருக்கேன், நான் செய்யற வித்தைகளை இவனால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் இந்த பரிசை யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாரு. அரசருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ரெண்டு பேர்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கறதுக்காக உன் வித்தை எல்லாத்தையும் இங்க காட்டு அப்படின்னு சொல்லி தெனாலிராமருக்கு அரசர் அனுமதி கொடுக்கறாரு. செப்படி வித்தைக்காரனும் ரொம்பவே கோபப்பட்டு, உனக்கு என்னென்ன வித்தைகள்லாம் தெரியும் செய்து காட்டு, நீ செய்யற எல்லா வித்தைகளையும் நானும் செய்து காட்டுறேன்னு சவால் விடுறான். அதுக்கு தெனாலிராமனோ எந்தவித பதட்டமும் இல்லாம முன்னாடி வந்து, நான் எல்லா வித்தைகளையும் செய்ய போறதில்ல, ஒரே ஒரு வித்தையை மட்டும் செஞ்சு காட்டுறேன், அதுவும் நான் கண்ணை மூடிட்டு செய்ய போறேன், நான் கண்ணை மூடிட்டு செய்யற அந்த வித்தையை நீங்க கண்ணை திறந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி ஒருவேளை உங்களால செய்ய முடியல அப்படின்னா அரசர் தர்ற பொற்காசுகள்ல பாதியை எனக்கு தந்துடணும்னு அந்த வித்தைக்காரன்ட்ட சொல்றாரு. வித்தைக்காரனும் ரொம்ப அலட்சியமா, இவ்வளவுதானா, நீ கண்ணை மூடிட்டு காட்டுற அந்த வித்தைய நான் கண்ணை திறந்துட்டு செய்ய போறேன், இவ்வளவுதானே, நீ செய்து காட்டு அப்படின்னு சொல்றான். ராமனும் அரசரை வணங்கி அதுக்கப்புறம் கீழே உட்காந்து தன்னுடைய கைகள் நிறைய மண்ணை எடுத்து தன்னுடைய மூடிய கண்கள் நிறைய கொட்ட தொடங்கினான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த கை தட்டி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சிரிக்க தொடங்கிட்டாங்க. மன்னரும் ரொம்பவே குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ராமர் தன்னுடைய கண்கள்ல இருக்கிற மணல்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு தன்னுடைய கண்களை மெதுவா திறந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் வித்தைக்காரனை பார்த்து, இந்த வித்தைய நீ கண்ணை மூடிட்டு செய்யணும்னு சொல்றாரு. வித்தைக்காரனால எப்படி முடியும், தாம் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் வித்தைக்காரன் தன்னுடைய தலை குனிஞ்சு அவர்கிட்ட தன்னுடைய மன்னிப்பையும் கேட்கிறான். அதுக்கப்புறம் மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து ராமரை அழைச்சி, நீ யாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ராமரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தெனாலி ராமகிருஷ்ணாவை பார்த்து, உன்னுடைய புத்தி சுவாதுரியத்தை பார்த்து நான் ரொம்பவே மெச்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடி 500 பொற்காசுகளை நான் உனக்கு தரேன்னு சொல்லி கொடுக்கறாரு. அதுக்கு தெனாலிராமன் அரசை, இந்த வித்தைக்காரன் வித்தை காட்டுவதில் தனக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டான். ரொம்பவே கர்வமாகவும் இருந்தான். அதனால அவனுடைய கர்வத்தை அடக்கணுங்கிறதுக்காகவும், வல்லவனுக்கு வல்லவன் இந்த பையகத்துல உண்டு அப்படிங்கறதுக்காகவும் தான் நான் இப்படி பண்ணேன், மற்றபடி நான் வித்தைக்காரன் பொய் சொன்னதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும், அது மட்டும் இல்லாம 1000 பொற்காசுகளையும் நீங்க வித்தைக்காரனுக்கே கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. அரசர் கிருஷ்ணதேவராயரும் ரொம்பவே மனமகிழ்ந்து ராமன் சொன்னபடியே வித்தைக்காரனுக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தெனாலிராமனுக்கு பரிசளித்து அவனை தன்னுடைய ஆஸ்தான அவகிடகவியாக தன் பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. இப்படிதான் தெனாலிராமர் அரசர் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாரு. அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச கிருஷ்ணதேவராயர் அதுக்கப்புறம் ராஜகுருவை எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தெனாலிராமனுடைய இந்த நகைச்சுவை கதை நிறைய திரைப்படங்கள்லயும் கூட வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தெனாலிராமனுடைய அடுத்த நகைச்சுவை வீடியோல உங்களை மீட் பண்றேன். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.